வெல்கம்ஸ் டு பிவிஎஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே டேஸ்டியான பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பழைய சாதத்தில் செய்ய போகிறேன். ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் சாதம், எந்த கப்பால் சாதம் எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், ரைஸையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து பிஸ்கட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 2 கப் கோதுமை மாவு அதோடு சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து பழைய சாதம் அதோடு சேர்க்கும் போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ஒரு வந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இப்போ பட்டர் பேப்பர் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் நல்லா பிசையணும். அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நம்மளோட பிஸ்கெட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தீத்தி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து மெலிசாகவும் தீத்தக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் தீத்தக்கூடாது. மீடியம் சைஸில் தீத்தணும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தீத்தணும். ரொம்ப வந்து மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் வந்து மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். எனக்கு லீஃப் டிசைன் வேணுங்கிறதுனால நான் இந்த கப் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த இது எந்த டிசைன் இருக்கோ நீங்கள் அந்த டிசைனில் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் இந்த மாதிரி போட்டு லீஃப் டிசைன் போட்டு வச்சு ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து கத்தியோ இல்லை ஸ்பூன் வச்சோ ஃபோக் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அந்த டிசைன் போட்டுங்க. நான் வந்து லீஃப் டிசைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வந்து லீஃப் டிசைனில் இருக்கும் போது அவங்க வந்து பார்க்கும் போதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம வந்து பழைய சாதத்தில் செய்யும் போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து நான் வந்து இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கிறேன். நான் வந்து இப்போ பட்டர் பேப்பரில் போட்டுக்கிறேன். எதுக்காக பட்டர் பேப்பரில் போடணும்னா அந்த ஆயில் வந்துட்டு இதாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும்